ஹே வெல்கம் நான் இந்த கரு பதிலை பத்தி பார்க்க போறோம்னா பேராசையின் பலன் பேராசையின் பலன் அதை யோசிக்கிறீங்க வாங்க போயிடலாம் வழக்கப்போல நம்ம கதையில ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு நண்பர்களுமே ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்க முன்னாடி ஒரு பூதம் வருது அந்த பூதம் சொல்லுது நான் மனுஷங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிற பூதம் உங்களோட ஆசைகளை கேளுங்க நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்குது ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆசைகள் துராசைகளாக இருந்துச்சுன்னா அந்த ஆசைகளை அவங்களுக்கு சாபமா மாறிடும் இதுதான் கண்டிஷன் இதை கேட்டு பயந்து போன ஒரு நண்பர் எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது எனக்குன்னு சொந்தமா சின்னதாக ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு ஆனா இன்னொரு நண்பர் நல்லா யோசிச்சு டைம் எடுத்து அவரோட ஆசையை கேட்குறாரு அவரோட ஆசைகள் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு சொந்தமா ஒரு பெரிய ராஜ்யம் அந்த ராஜ்யம் எல்லாம் செலவும் நிறைஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யத்துல ஒரு வலிமையான கோட்டை வேணும் அந்த கோட்டையை பாதுகாக்க வலிமையான ஒரு சைன்யம் வேணும்னு கேட்குறாரு இதை கேட்ட பூதம் இது உனக்கு துராசையா தோணலையா அப்படின்னு கேட்குது அதுக்கு அவர் சொல்றாரு இது துராசை கிடையாது பேராசைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் பட் துராசை கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பூதம் பேராசை மற்றும் துராசையோட வித்தியாசத்தை சொல்லு அப்படின்னு கேக்குது அதுக்கு அவர் சொல்றாரு ஏற்கனவே ஒரு ராஜ்யம் இருக்கு அந்த ராஜ்யமோட ராஜாவை தூக்கிட்டு நான் ராஜாவாகனு ஆசைப்பட்டேன் அது துராசை பட் நான் அப்படி ஆசைப்படல நான் எனக்குன்னு தனியாக ஒரு ராஜ்யம் தான் கேக்குறேன் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் நம்மளோட ஆசைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது எவ்ளோ பெரிய பேராசைகளாக இருந்தாலும் அது துராசைகளா மாறாது ஆனா அடுத்தவங்களுக்கு சின்னதாக தீங்கு ஏற்படுத்தினா கூட நம்ம நல்ல ஆசைகள் கூட துராசைகள் தான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட போதும் இவருக்குள்ள இந்த பேராசை மற்றும் துராசையோட புரிதலை பார்த்து பூரிச்சு போய் அந்த ஆசைகளை நிறைவேற்றிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிருது இதுதாங்க கதை இந்த கதையோட கருத்து பார்த்தீங்கன்னா பேராசை மற்றும் துராசையோட புரிதல் இருந்துச்சுன்னா ஒரு புத்திசாலிக்கு அவரோட பேராசை கூட ஒரு பலம் தான் நல்லா ஞாபகிக்கோங்க புத்திசாலிக்கு மட்டும் தான் பேராசை ஒரு பலம் இதை தவிர நல்ல கருத்துக்கிட்ட கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும் அடுத்த கதை மீட் பண்றேன் அண்டில் தட் பாய் ஃப்ரம்ஸ்